والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وإنه لذكر لك ولقومك وسوف تسألون. قال النبي صلى الله عليه وسلم: من شغله القرآن وذكري أن مسألة أعطيته أفضل ما أعطي السائلين. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆல நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. மலக்குமார்களின் பெருநாட்களான நிஸ்பு ஷாபானுடைய இரவுக்கு மத்தியிலும், மற்றொரு பிறலானான லைலத்துல் கதருடைய இரவுக்கு மத்தியிலுமான அமல்களின் பருவ காலத்தில் நாம் வீற்றிருக்கின்றோம். இந்த மலக்குமார்களினுடைய இரண்டு பெருநாட்கள் எதை வைத்து அவர்களுக்கு பெருநாள் என்றால், இன்னா அன்சன்னாஹு ஃபை லைலத்தின் முபாரக்கா என்று நிஸ்பு ஷாபானை பற்றி குர்ஆன் லவ்ஹுல் மஹ்ஃபூலிலிருந்து பெயர்த்து எழுதப்பட்ட அந்த நாளிலிருந்து எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த ஆயத்தை கொடுக்க வேண்டுமோ அந்த இரவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதன் முதலாக அருளப்பட்ட இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்ற இரவுமான இரண்டு பெருநாட்கள். இந்த இரண்டு பெருநாட்களுக்கும் மத்தியிலே நமக்குரிய பாடம் என்ன என்றால், இறைவனுக்கும் நமக்குமான ஒரு தொடர்பு அருள்மறை மூலமாகத்தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்தை நாம் தேடுகின்றோம், ஆனால் சுவனம் தேடக்கூடிய நபர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் சுவனம் வாசிக்கின்றது தாலில் குர்ஆன், குர்ஆனை ஓதக்கூடியவர்களை எனக்கு தாய் என்று சுவனம் கேட்கின்றது என்றால், நான்கு பேரை கேட்கின்றது, அதில் முதலாம் அவர் குர்ஆனை ஓதக்கூடியவர்களை என்னிடத்தில் தார் என்று சுவனம் கேட்கின்றது. ஆக இந்த மாதங்கள் இறை நெருக்கத்தில் மிகவும் சிறப்பு பெற்றவர்கள் யார் என்றால், அமல்களின் மூலமாக சிறப்புகளை பெற்றாலும் அதிலும் சிறந்தவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ராஃபுல் உம்மத்தி ஹமலத்தில் குர்ஆன் வ சாஹிபுல் லைல் என்று சொல்வார்கள். என்னுடைய உம்மத்தில்களிலே மிகவும் சிறந்தவர்கள், சிறந்தவர்கள் இருக்கலாம், அதில் மிகவும் சிறந்தவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தியது குர்ஆனோடான தொடர்பு, குர்ஆனை சுமந்தவர்கள், குர்ஆனை ஓதியவர்கள், அடுத்து இரவு தொழுகையை தொழுதவர்கள் என்று பெருமானால் இரண்டு பேரை அடையாளப்படுத்துகின்றார்கள். குர்ஆனை ஓதக்கூடியவர்கள், குர்ஆனை கொஞ்சமாவது மனனம் செய்தவர்கள், இரவு தொழுகையோடு தொடர்புடையவர்கள் சாஹிபுல் லைல் அவர்கள்தான் இரவுடையவர்கள் என்று சொல்வார்கள். இந்த இரண்டு பேரும் சிறப்புடையவர்கள், மிகவும் சிறப்புடையவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் என்றால், இந்த மாதம் அடுத்த வாரம் நாம் ரமலானை வரவேற்போம். ரமலானை வரவேற்பதற்கு முன்பு நாம் குர்ஆனை வரவேற்க வேண்டும். குர்ஆனை வரவேற்பது என்பது வாயால் அல்ல, அதற்குரிய ஹக்கை நிறைவேற்றுவதன் மூலமாக, அதை ஓதுவதன் மூலமாக, அல்லது ஓத கேட்பதன் மூலமாக, இப்படி குர்ஆனுக்குரிய சங்கையின் மூலமாகத்தான்
என்னுடைய கௌமுகள் சிறந்த தரஜாக்களை பெறுகின்றார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இன்னல்லாஹ யர்ஃபவுல் அக்வாம பிஹாதல் கிதாப், இந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹ் சிலர்களை உயரத்திற்கு கொண்டு செல்கின்றான். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டிற்கு தாமதமாக வருகின்றார்கள். அதன் காரணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபொழுது பரிசுத்த அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றார், ரசூலுல்லாஹ், நான் வரும்பொழுது மஸ்ஜிதுன் நபவியிலே சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா, அபி ஹுதைஃபாவால் உரிமைப்பட்ட சாலிம் என்பவர், எல்லோருடைய பெயரும் தந்தை பெயரோடு இணைக்கப்படும் ஒரே ஒரு சஹாபியினுடைய பெயர் மட்டும்தான் அந்த உரிமை விட்ட சஹாபியோடு இணைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சாலிம் மஸ்ஜிதின் நபவியிலே குர்ஆன் ஓதுகின்றார்கள். அந்த ஓதுகின்ற அந்த வசீகரத்திலே நான் மெய்மறந்து நின்று கேட்டுக்கொண்டிருந்தேன், அதனால் தான் தாமதம் என்றார்கள். யாருக்கு குர்ஆன் அருளப்பட்டதோ அந்த அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே தன்னுடைய ஜுப்பாவை எடுத்து மாட்டிக்கொண்டு தானும் அதை கேட்பதற்கு விரைகின்றார்கள் என்றால், குர்ஆனை ஓதுவது மட்டுமல்ல அதை கேட்பதற்கும் ஆசித்து இருலோக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரைந்து சென்று சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா அவர்கள் ஓதுவதை மெய்மறந்து கேட்டு அவர்கள் ஓதி முடித்ததும் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ், இப்படி ஓதக்கூடிய ஒருவரை என்னுடைய உம்மத்தில் ஆக்கி வைத்த அல்லாஹ் இருக்கே மிகவும் புகழ் அனைத்தும் உரித்தானது என்று சொல்வார்கள். குர்ஆனை இந்த சாலிம் யார் என்றால், அவருடைய இன்னொரு எஜமான் அவரை சந்தையில் விற்பதற்காக வந்து விற்று விற்பதற்கு கூவி கூவி விற்றால் அவருடைய தோற்றப்பொலிவின் குறை காரணமாக, கருப்பின அடிமை என்பதின் காரணமாகவும், வசீகர தோற்றம் இல்லாததின் காரணமாகவும் யாரும் அவரை வாங்கவில்லை. கூவி கூவி அழைத்து விற்று சடைத்து போன எஜமான், உன்னை நீயே விற்றுக்கொள், கிடைத்த காசை என்னிடத்தில் வந்து கொடு என்று சொல்லிவிட்டு போயிட்டார். சாலிம் தன்னையே தன் தந்தையில் விற்கிறார். என்னை வாங்கிக் கொள்ளுங்கள், என்னை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சாலிம் அவர்கள் தன்னை விற்கின்றார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மனைவி அவர்களை வாங்குகின்றார்கள். அவருடைய அழகிய பண்பால் கவரப்பட்ட ஹுதைஃபா ரலியல்லாஹு தன்னுடைய மனைவி அவர்கள் அவர்களை தன்னுடைய கணவருக்கு பரிசாக கொடுக்கின்றார். ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவருடைய அழகிய அருங்குணங்களின் அர்ப்பணிப்பை பார்த்து அவரை உரிமை விட்டு விடுகின்றார். இப்படி தன்னையே சந்தையில் கூவிவிட்ட அந்த சாலிமை குர்ஆனை கொண்டு அல்லாஹ் எப்படி உயர்த்துகின்றான் என்று பாருங்கள். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் மக்காவின் கவர்னர் மதீனாவிற்கு வந்து உமர் ரலியல்லாஹுவை சந்திக்க வருகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலாவு கேட்டார்கள், மக்காவினுடைய ஆட்சி பொறுப்பை கவர்னருடைய நாயிபு கவர்னராக யாரை நியமித்து வந்தீர்கள் என்று சொன்ன பொழுது மக்கா கவர்னர் சொன்னார், சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா. எந்த அடிமையை வாங்குவதற்கு சீண்டுவதற்கும் ஆள் இல்லாமல் இருந்ததோ அந்த சாலிம் இப்பொழுது நாயிபு கவர்னராக மக்காவில் இருக்கின்றார்கள் என்றால், எதை வைத்து அவருடைய தரஜாவை அல்லாஹ் உயர்த்தினான் என்றால், குர்ஆனை வைத்து. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள், அல்லாஹ் அல்லாஹு தஆலா என்னுடைய கௌமுகளை குர்ஆனை கொண்டு உயர்த்துவான் என்றார். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு அரசர் ஈமான் கொள்ள வந்தார். ஈமான் கொண்டு விட்டு செல்லும் பொழுது அவரை வழியனுப்பி வைப்பதற்காக பெருமானார் பணிக்கின்றார்கள். காலில் செருப்பில்லாமல் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு செல்கின்றார்கள். குதிரையில் செல்லக்கூடிய அரசருடைய செருப்பை கேட்கின்றார்கள். பாலைவனத்தின் சூடு தாங்க முடியவில்லை, உங்களுடைய காலணிகளை தாருங்கள் என்று. அப்பொழுதுதான் ஈமான் கொண்டதின் காரணமாக அவருக்கு பக்குவம் பெறவில்லை. அரசரின் செருப்புகளை அணிவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை என்று விட்டார். காலம் கடந்து சென்றது. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக ஆகின்றார்கள். வஹியை எழுதிய கரம் முஆவியா ரலியல்லாஹு தஆலா.
அதே சிற்றரசர் தன்னுடைய சுய காரியங்களுக்காக சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியை தேடி செல்கின்றார் என்றால், குர்ஆனை வைத்து காலில் செருப்பணிவதற்கு கூட வசதியில்லாத அந்த முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, வஹியை எழுதிய காத்திபுல் வஹியாக இருந்த அந்த முஆவியா ரலியல்லாஹு அவர்களை சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக அல்லாஹ் உயர்த்துகின்றான் என்றார். குர்ஆன், குர்ஆனோடு தொடர்பு கொண்ட அனைவரையும் அல்லாஹு ஜல்லஷானோ தாலா உயர்த்துவான். அதை பார்த்தாலும் நன்மை, கேட்டாலும் நன்மை, ஓதினாலும் நன்மை, மனதில் நினைத்தாலும் நன்மை. பார்த்தாலே நன்மை தரக்கூடியது கஅபத்துல்லா, பெற்றோர்கள் முதலாவதாக குர்ஆன். ஏனென்றால் கலாமுல்லாஹ் என்பது குர்ஆன் மட்டும்தான். தௌராத் பலகையில் எழுதி ஒரே நாளில் கொடுக்கப்பட்டது, ஜபூர் கவிதை ஒரே நாளில் கொடுக்கப்பட்டது, இஞ்சில் ஒரே நாளில் எழுதி கொடுக்கப்பட்டவை, அவைகள் எல்லாம் கிதாபுல்லா, பேசிக் கொடுக்கப்பட்டது அருள்மரியாம் அல் குர்ஆனா. அதனால்தான் மற்ற வேதங்களுக்கெல்லாம் நாமே இதை இறக்கி வைத்தோம், நாமே இதை பாதுகாப்போம் என்ற வாக்குறுதியை மற்ற வேதங்களுக்கு அல்லாஹ் வழங்கவில்லை, நமது வேதத்திற்கு வழங்கினார். 3,26,671 எழுத்துக்கள் குர்ஆனில் இருக்கின்றன. ஒரு புள்ளியை கூட, ஒரு சபரு சேரையோ மாற்ற முடியவில்லை, மாற்ற முடியாது. அதை பாதுகாக்கும் பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்கொண்டார். சூரத்துல் பக்கராவிலே இப்ராஹிம் என்று ஒரு வார்த்தை வரும், 5 எழுத்துக்கள் இருக்கும். மற்ற சூராக்களில் எல்லாம் இப்ராஹிம் என்பது ஹேயே சேரிஹி என்று 6 எழுத்துக்கள் இருக்கும். பக்கராவில் மட்டும் ஹேய்க்கு கீழே கடை சேர் இருக்கும், 5 எழுத்து தான். எப்படி அருளப்பட்டதோ அப்படித்தான், உலகம் எங்கும் அப்படித்தான் இருக்கிறது. பக்கராவில் உள்ள இப்ராஹிம் 5 எழுத்து, மற்ற சூராக்கள் வரக்கூடிய இப்ராஹிம் என்பதெல்லாம் 6 எழுத்து. மாற்ற முடியாது, யாராவது மாற்றினால் இது குர்ஆன் இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். ஹாரூன் ரஷீத், நேர்வழி பெற்ற ஹலீஃபாவான ஹாரூன் ரஷீதுடைய மகன் மாமூன் ரஷீத் அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு சிறந்த எழுத்தாளரை பார்த்தார். அந்த காலத்தில் எல்லாம் பலகையில் மையை தொட்டு எழுத்தோவியம் மாதிரி அதை எழுதுவார்கள், பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்கும், அவ்வளவு அழகான அரபி எழுத்து. அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டு, நீங்களுடைய அரசவைக்கு வந்து விடுங்கள், உங்களுக்கு சகல வசதிகளையும் செய்து தருகிறேன் என்று சொன்ன பொழுது, அவர் ஒரு யூதர், யூதர்கள் இன்றும் நிறைய அரபிகள் இருக்கிறாங்க, அரபி உர போடுவாங்க, கிறிஸ்தவர்களும் இன்றும் அரபி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், தாய்மொழியை அரபியாக கொண்டவர் கூட இன்றும் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றனர். எனவே அவர், நான் வரவில்லை, நாளைக்கு அரசவைக்கு வாருங்கள் என்று சொல்வீர்கள், இப்போ இஸ்லாத்திற்கு வாங்கன்னு சொல்வீங்க, எனக்கு அது சரி வராது, நான் இஸ்லாத்திற்கு வரவும் மாட்டேன், நான் அரசவைக்கும் வரவும் மாட்டேன் என்று அரிய வாய்ப்பை அவர் தவற விட்டு விட்டார். கொஞ்ச காலம் கழிந்து மாமூன் ரஷீத் அவர்கள் காபத்துல்லாவிற்கு ஹஜ் செய்ய செல்லும் பொழுது அதே யூதர் காபத்துல்லாவில் வலம் வந்து கொண்டிருக்கின்றார். அவரை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி மாமூன் ரஷீத் சொல்லி, இஸ்லாத்திற்கு வரமாட்டேன், அரசவையில் வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னீங்களே, இப்ப காபத்துல்லாவை சுத்திக்கிட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம் என்று கேட்ட பொழுது, நான் இஸ்லாத்தை தள்ளிவிட்டேன். ஏன், எப்படி, எதன் காரணம் என்று சொன்ன பொழுது, நான் எழுத்துக்களை எழுதுவது மட்டுமல்ல, நல்ல கற்பனை உள்ளவன், நிறைய வேதங்களைகளெல்லாம் நான் என்னுடைய கையால் எழுதி, தௌராத்து வேதங்களில் என்னுடைய சொந்த கருத்துக்களையும் நான் எழுதி அதை வேதம் என்று சொல்லுவேன், அவர்கள் வாங்கிக் கொள்வார்கள். ஜபூர் வேதத்தையும் எழுதுவேன், என்னுடைய சொந்த கருத்துக்களையும் புகுத்தி இது வேதம் என்று சொல்லிக் கொடுப்பேன், வாங்கிக் கொள்வார்கள். அப்படி ஒரு நாள் குர்ஆனையும் எழுதி என்னுடைய சொந்த கருத்துக்களையும் புகுத்தி கொடுத்தேன், இது வேதம் அல்ல, எங்களுடைய குர்ஆன் அல்ல என்று திருப்பி தந்து விட்டார்கள். அப்பொழுதுதான் நான் நினைத்தேன், உண்மையான வேதம் அருள்மறை குர்ஆன் என்பதை வழங்கி நான் இஸ்லாத்திற்கு வந்தேன் என்று அந்த யூத எழுத்தாளர் சொல்கின்றார் என்றால், அந்த பொறுப்பை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டார். இப்படி குர்ஆன் வரக்கூடிய விஷயங்களையும் முக்காலத்திற்கும் தேவையானவைகளை அறுதியிட்டு சொல்லக்கூடிய ஒரே மறை குர்ஆன் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே ரோமிற்கும் பாரசீகத்திற்கும் யுத்தம் நடந்தது.
மக்கத்து காஃபிர்கள் பாரசீகவாசிகள் நெருப்பு வணங்கிகள். எனவே நெருப்பு வணங்கிகள் வெற்றி பெற வேண்டும் என்று மக்கா காஃபிர்கள் நினைத்தார்கள், முஸ்லீம்கள் நினைத்தார்கள், ரோமர்கள் வேதத்தவர்கள், எனவே அவர்கள் ஜெயிக்க வேண்டும். அந்த யுத்தத்திற்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்றாலும் ஒரு உள்ளூர வேதக்காரர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று முஸ்லீம்கள் விரும்பினார்கள். ஆனால் ரோம் தோத்துவிட்டது. அப்படி தோற்ற நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரோம் என்றே ஒரு சூறாவை இறக்கினான். அலிஃப் லாம் மீம் குலிபத்தி ரூம் ஃபி அதினல் அர்லி மின் பாதிஹிம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, ஃபி பிதுஅ ஸினீன ஸயுக்லபூன், இன்னும் 9 வருடங்களில் ரோம் வெற்றி பெறும் என்று அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்கினான். இப்படி யார் அறுதியிட்டு கோர முடியும்? இன்னும் 9 வருட பாரசீகம் வெற்றி பெற்று விட்டது, ரோம் தோற்று விட்டது. அல்லாஹ் குர்ஆனிலே வேத வசனத்தின் மூலமாக சொல்லிவிட்டான், இன்னும் 9 பிதாசினின், இன்னும் சில வருடங்கள் என்றால் அதற்கு 3 வருடம் என்றும் 9 வருடம் என்றும் பொருள் கொள்வார்கள். இன்னும் 9 வருடங்களில் ரோம் ஜெயிக்கும் என்று அல்லாஹ் கூறினான். அல்லாஹ் கூறியது மெய்யானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே உபை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா ரோம் ஜெயிக்கும் என்று அறுதியிட்டு கூறிய பொழுது குரேஷி காஃபிர்களுடைய கூட்டத்தின் தலைவர்களில் உருவான உபை பந்தயம் கட்டினான். பந்தயம் கட்டுவது இஸ்லாத்தில் தடை விதிக்கப்படாத நேரம். 100 ஒட்டகம் தருகிறேன், ரோம் ஜெயித்தால் ரோம் தோற்கும் என்று அவன் சொல்ல, அபூபக்கர் சித்திக், அல்லாஹ்வின் அருள் முறைதான் ஜெயிக்கும், எனவே ரோம் ஜெயிக்கும் என்றார்கள். ரோம் ஜெயித்தது. 100 ஒட்டகத்தை பெற்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், 100 ஒட்டகத்தை நீங்கள் தர்மம் செய்து விடுங்கள், இன்றிலிருந்து பந்தயம் கட்டுவது ஹராம் என்று தடை விதித்தார். அந்த உபையும் பதிரில் கொல்லப்பட்டான் என்பது வரலாறு. இப்படி எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய அனைத்தையும் அறுதியிட்டு கூறியது குர்ஆன். குர்ஆன் என்பது ஒவ்வொரு படைப்பாளனும் சில படைப்புகளை படைக்கும் பொழுது அடுத்த பதிப்பில் சிலதை எடுப்பார்கள், அடுத்த பதிப்பில் சிலதை சேர்ப்பார்கள். அல் குர்ஆன் ஜாமிஉ மானி, எதையும் எடுக்கவும் முடியாது, எந்த கருத்துக்களையும் வாபஸ் வாங்கவும் முடியாது. கடைசி காலம் வரைக்கும் மனிதனுக்கு தேவையான அத்தனையையும் அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்லக்கூடிய ஒரே மறை அருள்மறை குர்ஆன். 1000 பேர் பத்ர் யுத்தத்தில் போர் பயிற்சி விட்டவர்கள் திட்டமிட்டு போருக்கு வந்திருக்கின்றார்கள். திடீரென போரை சந்திக்கக்கூடிய பலகீனமான முஸ்லிம் கௌமுகள் அன்றைய ஃபஜ்ரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசனம் இறங்குகின்றது, சயுஹ்ஸமுல் ஜம்உ வயுவல்லூன துபுர், இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் புறமுதுகு காட்டி ஓடுவார்கள். யார் இப்படி சொல்ல முடியும்? அது வேதம் என்ப இறை மறை என்பதால் தான் அவ்வளவு அறுதியிட்டு சொல்ல முடியுது. ஃபஜர் தொழுதற்கு பின்பு ஆரம்பித்து லொஹாவுடைய வக்து முடிகிறதுக்குள்ள போர் முடிஞ்சிடுச்சு. சொற்ப நேரத்தில் சொற்ப நபர்கள் பெரும் படையை வென்றார்கள். அதை முற்கூட்டியே கூறிவிட்டது குர்ஆன். சற்று நேரத்தில் அவர்கள் புறம் இது காட்டி ஓடுவார்கள் என்று சொல்ல, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், தபர்ரக பி கலாமில்லா, அல்லாஹ்வினுடைய கலாமை கொண்டு நீங்கள் பரக்கத் பெறுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனை ஷிஃபா என்றும் கூறுகின்றான், ரஹமத் என்றும் கூறுகின்றான், ஒளி என்றும் கூறுகின்றான். எனவே குர்ஆன் ஓதினாலும் அதை கேட்டாலும் அதற்குரிய ஒரு தாக்கம் நம் உடலில் உண்டாகும். நம்முடைய இரத்தங்களிலும் நாளங்களிலும் நரம்புகளிலும் அதனுடைய பலன் நிச்சயமாக இருக்கும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தது பின்பு இஸ்லாம் எழுச்சி பெற்றது என்னவோ உண்மைதான், அந்த உமரை பிரட்டி போட்டது குர்ஆன் தான். குர்ஆன் வசனத்தின் மூலமாகத்தான் அந்த உமரையே கட்டுண்டு போனார்கள் என்பதை பார்க்கும் பொழுது இப்படி எத்தனையோ சம்பவங்கள். குர்ஆனை விளங்காமலேயே ஓதுவதை கேட்டு அழுத சம்பவத்தை காரி அப்துல் சமது அப்துல் பாசித் அவர்கள் ஒரு பேட்டியிலே சொல்வார்கள். ரஷ்யாவிற்கு அவர்கள் அரசு பயணமாக அவர்களை அழைத்து செல்கின்றார்கள். அதற்கு முந்தைய பயணத்தில் ரஷ்ய அதிபர்கள் எல்லாம் இன்னும் குர்ஆனை வச்சு
நீங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க கம்யூனிச சித்தாந்தத்திற்கு வார்கள் என்று ஒரு பேச்சுவாக்கில் சொன்னதற்காக வேண்டி அடுத்த பயணத்தில் காரி அப்துல் சமத் அப்துல் பாசித்தை அழைத்து சென்றார். அவர்களே சொல்கின்றார்கள், நம்ம எதுக்கு இந்த கம்யூனிச நாட்டுக்கு கூட்டு செல்றாங்க, முஸ்லிம்களுக்கு மத்தியில் போனாலாவது ஓதலாம். இவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள். அரசாங்க பரிவர்த்தனைகள் எல்லாம் முடிந்து இமாம் அவர்களை அடையாளம் காட்டி இவர்கள் குர்ஆனை சிறந்த முறையில் ஓதுவார்கள், அவர்களை ஓதுவதற்கு நீங்கள் அனுமதியுங்கள் என்று சொன்னபொழுது அவர்கள் அனுமதித்தார்கள். காரி அப்துல் சமத் அப்துல் பாசித் அவர்கள் குர்ஆனை கண்ணை மூடிக்கொண்டு ஓதுகின்றார்கள். விழித்து பார்க்கின்றார்கள், ரஷ்ய அதிபர்கள் அனைவரின் கண்களிலும் கண்ணீர் வடிந்தது. குர்ஆனும் விளங்காது, அர்த்தமும் விளங்காது, அந்த வார்த்தையின் ஒலியே நம் உள்ளத்தில் ஊடுருவி ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும் என்றால், அந்நியர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றால், குர்ஆனை மறையாக வான்மறையாக ஏற்ற நமக்கு அது எத்தகைய தாக்கத்தை ஏற்க வேண்டும், ஏற்படுத்த வேண்டும். அண்ணலும் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் அல் ஹராமிலே காபத்துல்லாவிலே சூரத்து நஜ்மை ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். தடுப்பதற்காக எதிரிகள் வருகின்றார்கள். ஆனால் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவதை அவர் ஓதி முடிக்கட்டும், அதுவரைக்கும் கேட்டுக்கொண்டிருப்போம் சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சூரத்து நஜ்முனுடைய இறுதியிலே சஜிதா வருகின்றது. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்தார்கள். எல்லா காபிரும் தன்னை அறியாமல் சஜிதா செஞ்சான். இதுதான் அருள்மறையினுடைய ஒரு இன்பம். அருள்மறையோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நெருக்கமான ஒரு காலத்தில் நாம் இருக்கின்றோம். ரமலானில் தான் குர்ஆனை எடுக்க வேண்டும் அல்ல, இப்பொழுது நிஸ்பு ஷாபான் அது தொடர்பான நாள் தான். அந்த நாளில் தான் அது அருளப்பட்டு லைலத்துல் கத்ரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டது. எனவே அதோடு உண்டான தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பருவ காலத்தில் நாம் இருக்கின்றோம். இந்த குர்ஆனின் தொடர்பு எந்த அளவுக்கு குறைகின்றதோ அந்த அளவுக்கு சோதனைகள் ஏற்படுகின்றன. எப்பொழுதெல்லாம் குர்ஆனோடு தொடர்பு கொள்கின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹு ஜல்லஷானோ தாலா உடல் ரீதியான மன ரீதியான எதிரிகள் மூலமாக இப்படி எல்லா வகையிலையும் ஒரு பாதுகாப்பு அரணை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் காபத்துல்லாவின் வளாகத்தில் வெளியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தப்பத்தியதா அருளப்பட்ட காலம். அபூ லஹபையும் அவருடைய மனைவியும் சபித்து இறங்கியது. என்னுடைய கணவரை சபித்து இறங்கி முகமது வசனம் வெளியிட்டிருக்கின்றாரா என்று அபூ லஹபனுடைய மனைவி ஒரு பெரும் பாறாங்கல்லை தூக்கி கொண்டு வருகின்றார்கள். இருவரும் மாத்திரம்தான் இருக்கின்றார்கள். விஷயத்தை பெருமானாரிடம் சொன்னபொழுது அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருங்கள் என்றார்கள். வேகமாக வருகிறாள். அபூ லஹபினுடைய மனைவி அபூபக்கர் சித்திக் அவர்களை பார்த்து கேட்கின்றார், எங்கே உன் தோழர் முகம்மது? பக்கத்துல இருக்காங்க. அபூபக்கர் சித்திக் அல்லாஹுக்கே தெரியும். எனவே அவர் கல்லை இத்தரோ வீசி விட்டு அவள் சென்று விட்டாள். அல்லாஹ் குர்ஆனிலே அதை சொல்கின்றான், யார் குர்ஆன் ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு நயவஞ்சகர்களிடமிருந்தும் காஃபிர்களிடமிருந்தும் எதிரிகளிலிருந்தும் நாம் ஒரு திரையை ஏற்படுத்துவோம் என்று அல்லாஹ் சூரத்துல் பனி இஸ்ராயிலே சொல்கின்றார். குர்ஆனை ஓதுவதன் மூலமாக எதிரிகளிடமிருந்தும் பாதுகாப்பு, ஜின் ஷைத்தான் போன்றவைகளிடமிருந்தும் பாதுகாப்பு. சுபத்ரா தீவிலே இஸ்லாம் எப்படி பரவியது என்று உலகத்தை சுற்றி வந்த இப்னு பதூதா அவர்கள் தன்னுடைய பயண குறிப்பில் எழுதுகின்றார்கள். அங்கு ஜின்களினுடைய அட்டோழியங்கள் தான் காஃபிர்களாக இருந்த அந்த அரசாங்கத்திலே ஜின்களின் அட்டோழியத்தை தாங்குவதற்காக சுருக்கமாக சொல்கின்றேன், ஒரு கன்னிப்பெண்ணை அமாவாசை என்று கடற்கரையில் உள்ள கோயிலிலே விட்டு செல்வார்கள். அந்த ஜின் அதை அடித்து சென்றுவிடும். இப்படி வழக்கத்தில் இருந்த காலகட்டத்தில் தான் ஒரு பாய்மரக் கப்பல் காட்டிலே சிக்கி சுழன்று அரபு நாட்டில் இருந்து பயணித்து வந்த ஒரு ஹாபிஸ் பையன் இந்த சுபத்ரா தீவில் ஒதுங்குகின்றான். அவரை எடுத்து ஒரு மூதாட்டி வளர்க்கின்றார்கள். விஷயத்தை கேள்விப்பட்டு அவருடைய மகள் அடுத்த மாதம் அவளுடைய மகளை ஒப்படைக்க வேண்டும், என்னை பெண் வேடமிட்டு அனுப்புங்கள் என்று சொல்கின்றார்கள்.
அதே மாதிரி அந்த பையனை பெண் வேடமிட்டு அனுப்புகின்றார். இந்த பையன் போய் குர்ஆனை ஓத ஆரம்பிக்கின்றார். அந்த ஜின் தாக்க வந்து, சுருக்கித்தான் சொல்கிறேன், தாக்க வந்து நெருப்பினால் எரிக்கப்பட்டு சாம்பலாக விழுந்தது. மறுநாள் அரசாங்கத்துக்கு தெரிந்து அடுத்த அமாவாசையில் ஏதும் குழப்பம் ஏற்படாவிட்டால் நாடு தழுவிய அளவில் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னதின் காரணமாக, அதே போன்று எந்த அமளி துமளியும் இல்லாததினால் நாடு தழுவி அவர்கள் எப்படி இஸ்லாம் இந்தோனேஷியாவில் பரவியது என்று பயண குறிப்பில் எழுதியிருக்கின்றார்கள் இப்னு பத்தூதா. அந்த குறிப்பை பார்க்கின்றோம். ஆக அமானுஷ்யமான விஷயங்களிலிருந்தும் குர்ஆன் பாதுகாக்கின்றது, எதிரிகளிடம் இருந்தும் பாதுகாக்கின்றது. எந்த குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் யாரும் மனநோயாளியாக ஆக மாட்டார். உள்ளங்களுக்கு அது அருமருந்து என்று கூறுகின்றான். உள்ளங்களுக்கு அது நிவாரணம் அளிக்கும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அது நிவாரணமாகவும் ரஹமத்தாகவும் இருக்கின்றது என்று அல்லாஹு ஜல்லஷானோ தாலா கூறுகின்றான். அதனால் தான் அல்லாஹு ஜல்லஷானோ தாலா அர் ரஹ்மான் அல்லமஹுல் பயான், குர்ஆனை ரஹ்மான் கற்றுக் கொடுத்தான், மனிதனை படைத்தான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். மனிதனை படைத்ததை முற்படுத்த வேண்டும், அதுக்கடுத்து குர்ஆனை கற்பித்ததை பிற்படுத்த வேண்டும். ஆனால் கற்பித்த அருளை முற்படுத்தி படைத்த அருளை பிற்படுத்தி கூறுகின்றான் என்றால், மனிதன் படைக்கப்பட்டதின் நோக்கமே குர்ஆனை ஓதி அதன்படி வாழ வேண்டும் என்பதுதான். இப்படி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனின் மூலமாக இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் குர்ஆனை கொண்டே ஒரு மனிதன் ஓய்வு பெற வேண்டும். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த உலகத்தின் பாக்கியம் மறு உலகத்தில் வலது கையிலே நன்மைப்பட்டோலை நன்மை திராசு கணக்க வேண்டுமா, மற்றவர்களெல்லாம் தாகத்தால் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது உனக்கு ஹவுதுல் கௌசர் தண்ணீர் வேண்டுமா என்று 9 கேள்விகளை சொல்லி அதற்கு ஒரே பதிலை சொல்கின்றார்கள், குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள் என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபலுக்கு நிறைய உபதேசம் செய்திருக்கிறார்கள். அதில் ஒன்று இது. இப்படி எல்லா வகையிலையும் குர்ஆனுடைய தொடர்பு இருந்து கொள்ளே இருக்க வேண்டும். நமக்காக அருளப்பட்ட வேதத்தை நாம் வாசிக்காமலேயே கபருக்கு போய் என்ன செய்ய? ஒரு பெரியவர் வந்தார், வயது முதிர்ந்தவர், யார சொல்லல்லா நான் ஓய்வு பெற ஒரு வழி சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது, அவர் ஃபர்லான சுன்னத்தானவைகளை நிறைவேற்றக்கூடியவர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதுங்கள் என்றார்கள். எனக்கு குர்ஆன் ஓத தெரியாது, பார்வையும் வாங்கிடுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சப்பக யுசப்பிஹு என்று ஆரம்பிக்கக்கூடிய சூராக்களை ஓதுங்கள் என்றார்கள். அதுவும் எனக்கு தெரியாது. ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா சுல்சிலத்து சூரா தெரியுமான்னாங்க, தெரியும்னாங்க, அதை ஓதிக்கிட்டு இருங்க. நான் குர்ஆன் ஓத தெரியாத வயது முதிர்ந்தவர்கள் தெரிந்த சூராக்களை இது அல்லாஹ்வுடைய வேதம் என்று ஓதிக்கொண்டிருங்கள், அதுவே உங்களை உய்விக்கும். இதே முஆத் ரலியல்லாஹு தஆலா தான் எந்த சூரா ஓதினாலும் தொழுகையில குல்ஹுவல்லாஹு சேர்த்து ஓதுவாங்களாம். மற்ற சஹாபிகள்லாம் வந்து பெருமானாரிடம் முறையிட்டாங்க, எல்லா சூராவும் ஓதுறாங்க, கடைசியில குல்ஹுவல்லாஹு ஓட முடிக்கிறாரு. ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, ஏன் அப்படிங்க? அல்லாஹ்வுடைய வர்ணனை அதுல இருக்கிறது, எனவே அது எனக்கு பிடிக்குது என்று சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு எது பிடித்ததோ அது உன்னை சொர்க்கத்தில் கொண்டு சேர்க்க வேண்டாம். ஆக தெரிந்த சூராக்களை நீங்கள் திரும்ப திரும்ப ஓதிக்கிட்டு இருங்க, கற்பதற்கு வாய்ப்பு இருந்தால் கட்டாயம் கற்றுக்கொள்ளுங்கள், அது கடமை, சுன்னத் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடி வைத்தார்கள் என்று தாடி வைக்கின்றோம், மருதாணி போட்டார்கள் என்று தாடியின் மருதாணி போடுகின்றோம், சுருமா இடுகின்றோம், தலைப்பா இடுகின்றோம். 63 வருஷமா ரசூல்லா பேசினது அரபி சுன்னத் அல்லையா? மிகப்பெரும் சுன்னத் அரபியை கற்றுக்கொள்வது. எனவே அதிலே நாம் அலட்சியம் காட்டக்கூடாது, அதை கற்றுக்கொள்வதற்கு விளையுங்கள், அல்லது உங்களுடைய பிள்ளைகள் ஓத சொல்லி கேளுங்கள், கேட்டாலும் அந்த நன்மை கிடைக்கும். அப்படி ஒரு வாய்ப்பை நீங்கள் தட்டிவிடக்கூடாது. அப்துல்லா இபின் முபாரக் அவர்கள் பெரிய ஹதீஸ் கலை வல்லுநர்கள், இமாம் புகாரி இமாமுக்கு உஸ்தாது,
அவர்கள் கேள்விப்படுகின்றார்கள், மக்காவிலே ஒரு பெண்மணி எதை பேசினாலும் குர்ஆனின் மூலமாகவே பதில் சொல்றாங்க. இவங்களுக்கு அது ஆச்சரியமா போச்சு. எனவே அவர்களை சந்திப்பதற்கு அனுமதி கேட்டு தரை மறைவில் இருந்து இவர்கள் அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துங்கிறாங்க. அந்த பெண்மணி வஸ்ஸலாம் அலா மனித்தபல் ஹுதா, குர்ஆன்ல வரக்கூடிய ஆயத், நேர் வழியை பின்பற்றுவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாவதாக என்று ஒரு வசனம் வருகிறது. அந்த சலாத்திற்கு குர்ஆனினுடைய வசனம் மூலமாகவே பதில் சொல்கின்றார்கள். இப்ப எங்க எங்க போறீங்க? இலல் மஸ்ஜித் அல் அக்ஸா, இதுவும் குர்ஆன் ஆயத், நான் மஸ்ஜித் அல் அக்ஸாவுக்கு போகிறேன். இங்க எத்தனை நாள் தங்குவீங்கன்னு கேக்குறாங்க. சலா சலையாலின் சவியா, மூன்று நாள். அதுவும் குர்ஆன் ஆயத்து, மூன்று நாள் இங்கு தங்குவேன். சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன செய்றீங்க? இன்னொரு ஆயத்தை சொன்னாங்க, ஹோ இத்மினிய வேஸ்கின், அவனே எனக்கு உணவளிக்கின்றான், அவனே எனக்கு நீர் புகட்டுகின்றான். சரி, நான் சாப்பாடு தரேன், தருவீங்களா? அவன் தான் நோன்பு என்பதை அதி முசியாமையில் அல்ல, மறிப்பு வரைக்கும் நோன்பை பரிபூர்ணப்படுத்துங்கள் என்ற வசனத்தை ஓதி காட்டுறான். அப்ப இது நோன்பு காலம் இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் சொல்றார்கள், உமன் ததவ்வா ஹைரன், யார் நஃபிலானவைகளை செய்கிறார்களோ ஹைர், அதுதான் ஹைர் என்று சொல்லலாம். சரி, பயணத்தில் நோன்பு வைக்காம இருக்கலாமே, அல்லாஹ் தஆலா பயணத்தில் நோன்பு வைக்காலாம் வைக்காமல் இருக்கலாம், ஆனால் அந்த சூமோ ஹைர் இல்லக்கும், அப்படியே நீங்க பயணத்துல நோன்பு வச்சால் அது உங்களுக்கு ஹைரான் என்று எல்லாவற்றுக்கும் குர்ஆனின் மூலமா இது நீண்டு கொண்டே போகிறது. அங்க மூன்று பையங்க நின்னாங்க. இந்த பையங்க யாரு? அல் மாலு அல் பனூன ஜீனத்துல் ஹயாத்து துன்யா, இந்த உலகத்தினுடைய அலங்கார பொருட்களாக அல்லாஹ் பிள்ளைகளை தந்திருக்கின்றான் என்ற வசனத்தை ஓதிக்கின்றார்கள். பேரை கேட்டாங்க, வகல்லம் அல்லாஹ் மூசா தக்லீமா, ஒரு பையன் பேர் மூசா, ஒத்தகத் அல்லாஹ் இப்ராஹிம ஹலீலா, அது இன்னொரு வசனம், இப்ராஹிமை ஹலீலாக தேர்ந்தெடுத்தான். இன்னொரு பேரு யா யஹியா ஹுதில் கிதாப். இப்படி பிள்ளைகளின் பேரை கேட்டாலும் எங்கே போகிறீர்கள், எத்தனை நாள் தங்கியிருக்கிறீர்கள், எப்படி சாப்பிடுகின்றீர்கள் என்பதற்கு, இப்படி கேட்பதற்கு அனைத்தையுமே ஒரு ஹதீஸ் கலை வல்லுநரே வேந்து போகக்கூடிய அளவிற்கு தன்னுடைய உரையாடல்கள் அனைத்தையுமே குர்ஆனின் மூலமாக பதில் சொல்கின்றார்கள் என்றால் குர்ஆனினுடைய ஞானம் எப்படி இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். இப்படி குர்ஆன் எதிர்காலத்தையும் விஞ்ஞானத்தையும் மெஞ்ஞானத்தையும் யாரும் ஒரு வசனத்தை அல்லது ஒரு ஆயத்தை அல்லது பத்து ஆயத்தை ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள் என்ற சவால் இன்றும் முறியடிக்கப்படாமலே இருக்கின்ற எதிரிகள் கூட வெளிரங்கமாக அவர்கள் பெருமானாரை நபி இல்லைன்னு வேணும்னு மறுத்தாங்களே தவிர, குர்ஆன்ல ஒரு வசனம் இறங்கிடுச்சு, ரசூல்லாவை திட்டுனவன் தவறான வழியில் பிறந்தவன் என்று ஒரு வசனம் இறங்கிடு சூரத்தில் கலம்புல. ரசூல்லாவை பார்த்து பைத்தியம் சொன்னா அல்லாஹ் தஆலா அந்த ஒரு திட்டுதலுக்கு பத்து திட்டு அல்லாஹ் திட்டி கடைசியில அவன் பிறப்பில் ஈனன் என்று அல்லாஹ் சொல்கிறான் சொல்கின்றான். இப்ப குர்ஆன் நபிய நபி இல்லன்னு ஏற்றுக்கொள்ள நபின்னு ஏற்றுக்கொள்ளல, குர்ஆனையும் ஏற்றுக்கொள்ளாம இருக்கணும்ல. தன் தாயிடம் போய் கேட்டான், முகமது சொன்னா அது அவருக்கு அருளப்பட்ட வேதம் உண்மைதான், நீ சொல்லு நான் யாருக்கு பிறந்தேன், அவள் உண்மையை ஒப்புக்கொண்டாள், நீ ஒரு ஆற்று எடையனுக்கு பிறந்தவன். எனவே குர்ஆனை பொய்ப்படுத்த முடியவில்லை. அபூல் அஹபின் ஆரம்ப காலத்திலேயே தப்பத்தியதான் அபீல் அஹபின் வந்துடுச்சு, அவன் முனாஃபிக்கா கூட இஸ்லாத்தை மறைச்சு இஸ்லா குஃப்ரம் மறைச்சு நான் முஸ்லீம் ஆயிட்டேன்னு சொன்னா அந்த ஆயத்து பொய்யாயிரும். நான் முஸ்லீம் ஆயிட்டேன்னு சொன்னா அப்ப அவன் கைகள் நாசமாகட்டும் நரகவாசின்னு சொன்னது பொய்யா போயிருமே, அப்ப அவன் முஸ்லீமாக நடிக்க கூட முடியவில்லை, பொய்ப்படுத்த முடியவில்லை. அல்லாஹு ஜல்லசானு தாலா ஃபிர்அவுனுடைய உடலை நாம் பாதுகாப்போம், பிற்காலத்தில் வரைக்கும் மற்றவர்களுக்கு ஒரு படிப்பனையாக்குவோம் என்று அல்லாஹ் சொன்னான். எங்கெங்க எல்லாமோ நிலச்சரிவு வருது, பிம்பம் வருது, வெடிகுண்டு போடுறாங்க, அல்லாஹ் வாக்களித்த வாக்கு அவனுடைய உடல் இன்னும் பாதுகாக்கப்பட்டு தான் இருக்கிறது. அந்த பாதுகாப்பினுடைய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். எதை பாதுகாக்கின்றானோ அந்த பாதுகாப்போடு நீங்களும் இணைந்து கொண்டால் நாமும் பாதுகாப்பு பெறுவோம். அல்லாஹ் குர்ஆனை பாதுகாக்கின்றான். குர்ஆன் எந்த அளவுக்கு உங்க உள்ளத்துல ஏறுதோ நீங்களும் பாதுகாப்பு பெறுவீர்கள். அல்லாஹு ஜல்லஷானு தஆலா எத்தனையோ லட்சோப லட்சனுடைய ஹாபிஸ்களின் மூலமாகவும் அல்லாஹ் குர்ஆனை பாதுகாக்கின்றான் என்பதை பார்க்கின்றோம்.
ஆக குர்ஆனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. இன்னும் அதனுடைய தகவல் நீளம் இன்ஷாஅல்லாஹ் நாம் பிறிதொரு சமயம் பகிர்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா காரியம் குர்ஆனை கேட்கக்கூடியவர்களாகவும் ஓதக்கூடியவர்களாகவும் குர்ஆனோடு உண்டான தொடர்புடையவர்களாகவும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததியுடைய ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.